மிகப்பெரிய எண்ணை கண்டறிக அப்படின்னா என்ன அர்த்தம்? மீ போவா, எந்த ரெண்டு எண்ணுக்கு மீ போவா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க மீதி கொடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போதுன்னு. அப்ப நமக்கு தேவைப்படுற எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் அடிக்கண்ணு, எது 445 மற்றும் 572 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன? 4 மற்றும் 5 எனில் நமக்கு தேவையான எண். நமக்கு தேவையான எண் எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவையான எண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 445ல இருந்து எதை கழிக்கணும்? 4 கழிக்கணும். எவ்வளவு வரும்? 441. இது ஒரு தேவையான எண். அடுத்தது என்ன பண்ணணும்? மற்றும் 572 கழித்தல் 5. இப்ப கேட்கணும் எப்படி மிஸ் இங்க 4 இங்க 5? இங்க பாருங்க, முறையேன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4ன்றது 445ல இருந்து கிடைக்கிற மீதி, 5ன்றது 572ல இருந்து கிடைக்கிற மீதி. சரியாடா கண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப இத கழிக்கணும். கழிக்கும் போது இது என்ன ஆயிடும்? 6. இங்க என்னது? 12. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? 7. 6 567. சரியா? இப்ப இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போவா கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போவா கண்டுபிடிக்கணும். யூக்ளிட் வகுத்தல் முறையை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப எந்த ரெண்டு எண்ணுக்கும் கண்டுபிடிக்க போறோம்? 567க்கும் 441க்கும் இல்லையா? ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஏ ஆனது பிஐ விட என்னது? பெரியது. இப்ப பெரிய எண்ணதான் முதல் இங்க எடுக்கணும். அடுத்தது 441. ரைட்டா? பெருக்கல் 1. புரிஞ்சுதா அடிக்கணும்? என்னது? பெருக்கல் 1 இல்லாட்டி பிராக்கெட் போட்டுக்கோங்க. சரியா அடிக்கணும்? இது என்ன படிக்கோங்க? பிராக்கெட் போட்டுக்கோங்க. பிளஸ் இப்ப ஒரு 441. அப்ப எதுல இருந்து எதை கழிக்கணும்? நீங்க 567ல இருந்து 441 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன கிடைக்குது நமக்கு? 126. சரியா? ரைட்டா? இது வகுபடி எண். இது என்னது? வகுக்கும் எண், வகுத்தி. இப்ப இந்த இது என்னது? மீதி. இது என்னடி? மீதி. இது மீதி. இது என்னது? ஈவு. இது என்னது? வகுக்கும் எண் இல்லாட்டி வகுத்தி. இது என்னது? வகுப்படி எண். கண்ணி இதெல்லாம் எழுத தேவையில்லை, இது வந்து விளக்கறதுக்காக நான் சொல்றேன். புரியுதா? இது வகுக்கும் எண். இப்ப இந்த வகுக்கும் எண் வகுபடி என்ன மாறும்? ஏன்னா இங்க மீதி என்ன வரல? பூஜ்யம் வரல. இந்த மீதி என்னவா வரல? பூஜ்யமா வரல. அதனால இங்க என்னவா எழுதணும்? 441. இப்ப இந்த வகுக்கும் எண் வகுபடி என்ன வந்துருச்சு. அடுத்தது இந்த மீதி என்னவா வரணும்? வகுக்கும் என்ன வரும். அப்ப எத்தனை 126 இதுக்குள்ள இருக்குதுன்னு பாக்கணும். புரியுதா? எத்தனை 126 இருக்குதுன்னு பாக்கணும். நான் சொல்லிருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி இல்லையா? இப்படி போட்டோம்னா மறுபடியும் என்ன பண்ணலாம்? இன்னொரு 126. சரியாடி கண்ணு, என்ன வரும் நமக்கு? 8 7, 378. அப்ப எத்தனை தடவை வருது? 3 தடவை. ஏன் 4 தடவை போட்டா ஜாஸ்தி ஆயிடும், 441 தாண்டிடும். புரியுதுங்களா? அதனால 3 பெருக்கல் 126. அப்ப எதுல இருந்து கழிக்கணும்? 441ல இருந்து எதை கழிக்கணும்? 378 கழிக்கணும். ரைட்டுங்களா? எவ்வளவு வருது நமக்கு? இங்க 441ல இருந்து 308 கழிச்சோம்னா இப்ப இது என்ன ஆயிடும்? 3 11. அப்ப இங்க என்ன வரும்? 3. இங்க என்ன ஆயிடும்? 3. இங்க 13. இங்க என்ன வரும்? 6. அப்ப இங்க என்ன வருது? 63. மறுபடியும் இது என்னது? பூஜ்யத்துக்கு சமம் அல்ல. இங்க பூஜ்யம் வரல, மீதி என்னவா வரல? பூஜ்யம் வரல. அப்ப மறுபடியும் என்ன ஆகணும்? இந்த 126 இங்க வரணும். ரைட்டா? இந்த வகுக்கும் எண் வகுபடி என்ன வரணும். அப்படி புரியலன்னா அந்த வகுக்கும் வகுபடி எண்ணெல்லாம் புரியலன்னா அதெல்லாம் நீ கண்டுக்க வேணாம். இங்க மீதி பூஜ்யம் வரலன்னா இங்க இருக்கிற எண்ணெய் இங்க கீழே இருக்கு, மறுபடியும் இங்க இருக்கிற எண்ணெய் இங்க கீழே இருக்கு. ஈவை இறக்கிறாதீங்க, அதுக்காக இந்த வகுக்கும் எண் ஈவை சொல்லி கொடுத்தேன் நான். நிறைய குழந்தைங்க இந்த எண்ணெய் மாத்தி எடுத்துடுறீங்க, அதுதான் தப்பு நடக்கிறதே. இப்ப இந்த வகுக்கும் என்ன வகுபடி என்ன வந்துருச்சா? அடுத்து என்ன வரணும்? இந்த மீதி வகுக்கும் என்ன மாறும்? அப்ப 63. எத்தனை 63? 2 63 126 பாருங்க.
வருதா? அப்ப மீதி என்ன வருது? பூஜ்யம். ரைட் அடிக்கண்ண. அப்ப இந்த வகுக்கும் எண் வரும்பொழுது மீதி பூஜ்யம் வந்திருக்குது. அப்ப இந்த ரெண்டு எண்களுக்கும் 441 மற்றும் 567 ஆகியவற்றின் சும்மா நீ போவான்னு கூட எழுதலாம். ஆகியவற்றின் நீ போவா என்ன அது 63. அவங்க என்ன கேட்டாங்க? மிகப்பெரிய எண்ணை கண்டறிக சொன்னாங்களா? அப்ப நமக்கு தேவையான எண் என்ன? 63. ரைட்டா? நீ போவா அல்லது தேவையான எண் என்னது? 63. புரிஞ்சுது அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? இதெல்லாம் அக்காலத்துல போகணும். நமக்கு தேவைப்படுறது இது மட்டும்தான். முதல் என்ன பண்ணிருங்க? இந்த கழிச்சு எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த ரெண்டும் வேணும், கண்டிப்பா வேணும். ரைட்டா? ஏன்னா மீதி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு தேவைப்படும் எண்கள் என்ன என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு இங்க எழுதிக்கோ. 567.441 எழுதிட்டு அப்புறம் அதுக்கு நீ போவா கண்டுபிடிங்க. யூக்ளிட் வகுத்தல் முறையை பயன்படுத்தினா கண்டிப்பா இந்த முறையை தான் பயன்படுத்தணும். சரியாடா? கண்ணா அவங்க சொல்லலன்னும் போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? புரிஞ்சுதா?